வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமான வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி தகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா, 8th பாஸ் பண்ணவங்கலேருந்து எனி டிகிரி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, மூணு வகையான ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி ஜாப் பார்த்திங்கன்னா, ரெக்கார்ட் கிளர்க், அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி கார்டு. ஸோ மூணு வகையான ஜாப் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 72 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 67 வேகன்சி சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து 296 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எத்தனை இருக்குது பார்த்திங்கன்னா 435 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் என்றைக்கு பார்த்திங்கன்னா 5/11/2021 கூட நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது நவம்பர் 5th நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஜாப் லொக்கேஷன் பொறுத்தவரை திருவாரூர் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஏஜ் லிமிட் பொறுத்தவரை ஜென்ரல் கேட்டகரிக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 30 சொல்லியிருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 32 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் வந்து 35 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 6500 சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேட்டகரிக்குமே ஃபீஸு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி, ஓபிசி அண்டு ஜென்ரல் கேட்டகரிக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதற்கு வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபாலோட் பை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வியூ, நெக்ஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட், நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஆஃப்லைன் மோட்லனா நீங்கள் வந்து கன்சர்ன் ஆஃபீஸில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அந்த கன்சர்ன் ஆஃபீஸில் போய் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக கூட சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அட்ரஸ்க்கு பார்த்திங்கன்னா, முதுநிலை மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்வோர், நுகர்பொருள், வாணிபக் கழகம், மன்னார்குடி சாலை, விளமல், திருவாரூர்ன்ற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 5 PM நீங்கள் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் கிளியராக பார்ப்போம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது தமிழ்நாடு சிவில் சர்வீஸ், சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் திருவாரூர் மண்டலத்தை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் பணிக்காக தற்காலிகமாக பருவகால பணிக்கு பட்டியல் எழுத்தர் உதவுபவர் மற்றும் காவலர் பணியிடங்களுக்கு வந்து இது வந்து ரெக்ரூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 72 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியை வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கோம், பிஎஸ்சி சயின்ஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 67 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ மினிமம் எயித் பாஸ் பண்ணவங்கலேருந்து எனி டிகிரி படித்தவங்க வந்து இந்த அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுடைய ஆண்கள் மட்டுமே வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ மேல் பீப்புள் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் வந்து அப்ளிகேஷன், அதாவது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து படிச்சிருங்க. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு தேவையான அட்டாச் காப்பியை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே போஸ்ட் மூலிமா இல்லைனா வந்து டேரெக்டாக போயிட்டு ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.